அல்ஹம்துலில்லாஹ் வஅஹ்லி பைத்திஹி மின்னில்லாஹ். அம்மா பஅத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா யஃபஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாகிரன் அலீமா. قال رسول الله صلى الله عليه وسلم اول من يدخل الجنه يوم القيامه الذين يحمدون الله عز وجل في السراء والضراء او كما قال عليه الصلاه والسلام انهم نريت ايه يريونك يقهرنيتم منيدனாய் منيدனாய் வாழ செய்து கொண்டிருக்கும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் திருக்குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் இங்கு கூடி இருக்கும் இனி வர இருக்கும் அனைவரின் மீதும் வல்ல நாயினின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் அவனது அன்பை அருளை நாடி நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இஸ்லாத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் முழுமையான இஸ்லாத்தோடு, இஸ்லாமிய உணர்வோடும் சிந்தனையோடும் செயல்பாட்டோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை, சோதனைகளை சந்தித்து வருகின்றது. அதை பற்றிய சிந்தனைகளையே தொடர்ந்து நாம் பேசி வருகின்றோம். இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் என்ற சிந்தனையை நாம் பேசி வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக மிக முக்கியமான காரணத்தை பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த ஒற்றுமையாக இருப்பது, இன்னும் பல விஷயத்தை நாம் பேசினாலும் இது அனைத்திற்கும் மேலாக ஒன்று இருக்கின்றது. ஏன் நாம் சோதிக்கப்படுகின்றோம் என்பதற்கான கேள்விக்கு அல்லாஹ்வே பதிலை குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கின்றான். இந்த சமூகம் ஏன் சோதிக்கப்படுகின்றது என்ற பதில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மா யஃபஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் வஆமன்தும். உங்கள் மீது எந்த ஒரு அதாவும் இருக்காது, உங்கள் மீது எந்த வேதனைகளும் சோதனைகளும் இறக்கப்படாது. நீங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் இறை நம்பிக்கையாளர்களாகவும் இருந்தால், இப்ப இரண்டு நிபந்தனைகளை அல்லாஹ் வைக்கிறான். ஒன்னு, இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்கப்படாது என்று சொன்னால், இப்ப நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அல்லாஹ் சொன்ன ஒரு நிபந்தனை நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆமந்தும் என்று சொன்ன அந்த நிபந்தனை, ஈமான் கொண்டவர்களாக, கலிமாவை சொன்னவர்களாக, முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம். இரண்டாவது விஷயம், இன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை நம்மிடத்தில் முழுமையாக இருக்கின்றதா என்று கேட்டால், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் இல்லை. அவன் நமக்கு வழங்கி இருக்கும் நேமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு விசுவாசியாக முழுமையாக நாம் இல்லை என்பதுதான் பதில். இதுவும் அடிப்படை காரணமாக இந்த சமுதாயத்தினுடைய சோதனைகளுக்கு பல காரணங்களை நாம் பேசினாலும் சிந்தித்தாலும், ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையுடைய சிந்தனை நாம் எடுத்து பார்த்தால், இன்று இந்த சமூகம் நன்றி மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம்.
இல்லை, நம்ம அல்லாவை தானே வணங்குறோம். அல்லாவை தவிர வேறு யாரை நாங்கள் வணங்கலையே? வேறு ஏதோ ஒரு சிலைகளையோ இன்ன பிற வணக்கங்களில் நாங்கள் ஈடுபடவில்லை. இது நன்றி கிடையாது, இது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு இறை நம்பிக்கை, ஈமான். இப்ப நன்றி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழ்வு. அவன் நமக்கு கொடுத்திருக்கும் அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பது, அவற்றிற்காக அவனை புகழ்வது, அதை நினைத்து அவனை வணங்குவது. நிறைய தகவல்களை சொல்றாங்க. நன்றி என்றால் என்ன என்ற விளக்கம் கூட தெரியாதவர்களா நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நன்றி சொன்னா தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடும். நன்றி சொன்னா தேங்க்ஸ் சொல்றது இருப்பான். யாரா நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னா நம்ம ஒரு தேங்க்ஸ்ங்கிற ஒரு அஞ்சு எழுத்து சொல்லிட்டு போயிடும். அரபியில சுக்ரன் அப்படிப்பாங்க, தமிழ்ல நன்றி. இப்ப ஒரு மூணு எழுத்துக்களை சொன்னதான் நன்றி ஆகி விடுமா? நமக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, நன்றின்னு சொன்ன மூணு எழுத்து சொன்னா முடிஞ்சிருச்சா? கிடையாது. அதை நினைத்து பார்ப்பதும், அதற்காக ஒரு மனிதன் சக மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உதவி செய்வதும், திரும்பி எனக்கு உதவி செய்ய முடியுமா, அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, எனக்கு அவருக்கு உதவி செய்ய முடியும்னா நான் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவருக்காக துஆ செய்வது, அவரை நினைத்து சந்தோஷப்படுவது, மகிழ்வது, நன்றி உணர்வோடு இருப்பது, இது நன்றியினுடைய ஒரு கடைசி நிலை. இந்த கடை நிலைன்னு சொல்லுவாங்க, அது இது ஒரு மனிதன் சக மனிதனோடு இருக்க வேண்டிய உறவு முறை. இதை நாமளும் எதிர்பார்ப்போம், வெளியே வேணா சொல்லிக்குவோம். நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை எப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டா அடுத்தவரை பார்க்கும்போது அவருடைய சலாத்து எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக இருக்கு. ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னொரு தடவை அவர் நம்மளை பார்க்கும்போது அவர் நமக்கு சலாம் சொல்லுவாரு, சலாம் சொல்லணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சமூகமாக நாம் அறிவிட்டோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய முகத்தை உடலை வளைத்து கொஞ்சம் குறுகி கொஞ்சம், அதாவது பணம் கொடுத்ததற்காக நாம் மேலேயும் பணம் வாங்கியவர் உதவி பெற்றவர் கீழேயும் என்ற உணர்வு இந்த சமூகத்திடத்திலே இருக்கின்றது. இது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இது நன்றி செலுத்துதலில் வருமா? நிச்சயமாக வரார். செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான், ஏழைகளுக்கு செல்வத்தை கொடுக்காமல் சோதிக்கின்றான். இரண்டும் அவனுடைய செயல், இரண்டையும் செய்வது அவனே. இந்த உணர்வுகள் நம்மிடத்தில் கிடையாது. சாதாரணமாக நம்ம சின்ன ஒரு உதவி செஞ்சதுக்கே நம்மிடத்துல இவ்வளவு எண்ணம், அவன் என்ன அப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படித்தான் பேசணும் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கின்றதே. நம்ம ஒரு மிருகமாக இல்லாமல், காலால் மிதிக்கப்படும் புழு பூச்சிகளாக இல்லாமல், மரம் மட்டைகளாக இல்லாமல், மனிதனாக படைத்து லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதனை அழகிய படைப்பாக நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. மனிதனாக படைத்து, இப்ப மனிதர்கள் என்றால் காபிர்களும் மனிதர்கள் தான், நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று முடிவு செய்யப்பட்ட காபிர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். இப்ப மனித சமூகத்தில் நம்ம எல்லாம் களிமா சொன்னவர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக தேர்ந்தெடுத்தானே, சுமதத்தின் சொந்தக்காரர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றானே, அதற்கு என்ன நன்றி செலுத்த முடியும்? இஸ்லாத்தை உள்ளவர்களாக இருக்கின்றோம், அந்த இஸ்லாத்திலும் கூட ஊனம் இல்லாதவர்களாக, ஏதோ ஒரு மோசமான குறை இல்லாதவர்களாக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறானே, அந்த படைப்புக்கு என்ன நன்றி செலுத்த முடியும்? இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் நேமத்துகளை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் மறந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அன்றாடம் லைஃப் போகுதா? காலையில் எந்திரிச்சோம், நமக்கு என்னென்ன அன்னைக்கு வேலை இருக்குது அதை செஞ்சோம், நைட்டு வந்து தூங்கணும். இந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு வேலையிலுமே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே, இதை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். பல்லு வளர்க்கறது சாதாரண விஷயம் நினைப்போம்,
அந்த பல்லு விளக்கிறதுக்கு கையை மேலே தூக்கணும், பல்ல விளக்கணும், பல்லு இருக்கணும். இப்ப இவ்வளவு உறுப்புகளையும் கொடுத்து இந்த உறுப்புகளுக்கு செயல்பாடுகளையும் கொடுத்து இத்தனை மனிதர்கள் ஸ்ட்ரோக் வந்து அவருடைய வாழ்க்கையில மற்றவருடைய உதவியோடு அந்த குடும்பத்தினரும் நிறைய வாழ்க்கையில சிறவரையா சந்திச்சிருக்கோம். குடும்பத்தினரே ஒரு கட்டத்துல கஷ்டம் வந்து என்னடா இப்படி நம்மளை போட்டு சிரமப்படுத்துற, அவருடைய பாத்ரூம் போகக்கூடிய சூழ்நிலை, அவரை குளிக்க வைக்கிறது, அவருக்கான எல்லா காரியத்தையும் மற்றவர்கள் செய்யக்கூடிய நிலையில் எல்லாம் அல்லாஹ் சிலரை வைத்திருக்கின்றான். அந்த நிலையை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. இதுதான் நமக்கு வரவேண்டிய உணர்வுகள். அந்த மனிதர்களை போன்ற வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தரவில்லை, எனக்கு செல்வம் இல்லை, கார் பங்களா கிடையாது, ஆனால் கை கால உறுப்புகளை சொந்தமாக வைத்திருக்கின்றான் என்ற இந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாறி விடுவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உணர்வுகளை மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் நன்றி மறந்தவர்களாக மாறிவிட்டீர்கள், உங்களுக்கு நான் அதாவை இறக்குகின்றேன். நம்பிக்கலாம். இன்னொரு வசனத்துல கடலிலே மாட்டிய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசும்போது, கடலிலே ஒருத்தர் மாட்டிக்கிட்டான், அந்த நேரத்தில் அவன் யார் யாரையும் அழைப்பான், அல்லாஹ் அல்லாத பிற படைப்புகளை எல்லாம் அழைப்பான், யாரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். யாரையாரையும் கடலை நின்று அணைச்சு பார்ப்பான், யாரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், கடைசியில் நான் தான் அவனுக்கு கடலில் உதவி செய்வேன். கடல் இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்த பின்னாடி அவன் நம்மளை மறந்துடுவான். அவனை யார் காப்பாற்றினானோ அந்த ரப்பை அவன் மறந்து விடுகின்றான். ஒரு சோதனையை ஒருத்தவனுக்கு நான் கொடுப்பேன், அவனுடைய வாழ்க்கையில அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், லைஃப்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையை மனிதனுக்கு நாம் கொடுப்போம் அவனை சோதிப்பதற்காக. அவனுடைய மனம் எந்த நிலையில் இருக்குது? நம்முடைய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் மிகப்பெரிய ஷிர்கிலே இருக்கின்றார்கள். ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமா அல்லாஹ் பாரு என்ன இப்படி சோதிக்கிறான், அவன் பாரு அவன் முஸ்லீம் கிடையாது, அவன் ஏதோ ஒன்று வணங்குறான், நான் அவனைத்தானே ஏற்றுக்கிட்டேன், எனக்கு என்ன இவ்வளவு சோதிக்கிறா. அல்ல, இதையும் விட மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களும் நினைக்கக்கூடியவரும் இருக்கின்றார்கள். என்ன இப்படி என்ன சோதிக்கிறான், அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு கண் இல்லையா, என் கஷ்டத்தை அவன் பார்க்க மாட்டானா என்று சிறுக்குடைய வார்த்தையை பேசக்கூடியவர்களும் நம் சமூகத்தில் இருக்கின்றார்கள். சங்கிக்கூடியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றியதன் காரணமே ஷிர்கை ஒழிக்க வேண்டும். அந்த ஷிர்கை சிலைகளாக மட்டும் கிடையாது, வார்த்தைகளிலும் ஷிர்கை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவம். இஸ்லாமிய சமூகத்திடத்தில் நம்மை அறியாமல் சோதனை வரும்போது ஷிர்குடைய வார்த்தை இந்த சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சங்கிக்கூடியவர்களே, அல்லாஹ் அந்த விஷயத்தையும் சொல்றான், உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கும், அந்த சோதனை ஏன் வருகின்றது, நம்முடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக. நாம் எந்த தரஜாவில் எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்ற சோதனையை கொடுக்கும் போது அல்லாஹ்விடத்தில் அவன் துஆ கேட்கலாம். அவன் அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மனமுழுகி தொழுகுவோம், அல்லது துஆ கேட்போம். பிரச்சனையை வரும்போது அந்த பிரச்சனை அவனுக்கு நீங்கியதற்கு பின்னால், பிரச்சனை அவனை விட்டு போயிருச்சு அப்படின்னா அவன் சொல்லுவான், என்னுடைய அறிவை கொண்டு இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன், எப்படி இந்த பிரச்சனை உங்களுக்கு ரிலீஃப் ஆனீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப முயற்சி எடுத்தேன் என் லைஃப்ல. நிறைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில பேசும்போது சொல்லுவாங்க, அதை தந்தா கூட நான் சொல்றேன், என்னுடைய அறிவை கொண்டு நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். கஷ்டப்படும் போது அல்லாஹ்வை பேசுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அந்த கஷ்டம் போனதற்கு பின்னால் அவனுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சான், நான் லைஃப்ல இப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை என்று தன்னை பற்றியும் தன்னுடைய அறிவையும் உடலை பற்றியும் பேசுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்றார். சங்கிக்கூடியவர்களே, அந்த சூழ்நிலையிலும் யார் நம்மிடத்தில் கேட்டாலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னை கொண்டு ஒன்றும் கிடையாது,
என்னுடைய ரப்பு எனக்கு சோதனையை கொடுத்தார், அவனே சோதனையை எடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, சோதனை போனாலும் சரி, இந்த சோதனையை கொடுத்ததும் அவன், எடுத்ததும் அவன், என்னுடைய கையில் எதுவும் கிடையாது, நான் என்ற ஒன்று இல்லை என்ற உணர்வு வர வேண்டும். அதுதான் நன்றியினுடைய அடையாளம். இந்த உணர்வுகள் எல்லாம் இல்லாததன் காரணமாக, இந்த சமூகம் அல்லாஹ்வை சிந்திக்காததன் காரணமாக, நம்ம என்ன மெயின் செட்ல இருக்கிறோம்னா, அல்லாஹ்வை வணங்குறது அப்படின்னா அஞ்சு வேளை தொழுகைக்கு போயிட்டு இருந்தா போதும். மொத்த சமூகங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை போய் ப்ரேயர் பண்ற மாதிரி, சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல போய், குறிப்பிட்ட இடத்துல போய் பிரேயர் பண்ற மாதிரி, முஸ்லீம்னா என்ன, அஞ்சு வேளை நமாஸ் பண்ணவன்ட்ட அவரு நல்ல முஸ்லீம், அவர் தான் கரெக்டான மனுஷன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பத்தி சொல்லும்போது, தொழுகை என்பது ஒன் ஆஃப் தி பார்ட், அஞ்சு தூணுல ஒரு தூண். இந்த ஒரு தூண் இருக்குன்னா, இந்த தூண், இந்த ஒரு தூணை பார்த்து யாரும் பழிவாசல் சொல்ல முடியுமா? இந்த ஒரு தூண் தான் பழிவாசல் சொன்னா அவன் முட்டால். இந்த தூண் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட தூண் இருக்குது, அதுக்கு செங்கல் இருக்குது, இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பழிவாசல். இந்த சமூகத்துடைய மனநிலை நிறைய பேருக்கு நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு தூணையே ஒரு கட்டிடமாக நினைக்கின்றாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை, அந்த மாளிகையினுடைய ஒரு தூண் தான் தொழுகை என்று சொல்லுகின்றார்கள். இப்ப தொழுபவர் மட்டும் முஸ்லீம் கிடையாது, தொழுகை முஸ்லிமினுடைய ஒரு அமல், அவ்வளவுதான். அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது மட்டும் நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம் கிடையாது. எழுந்ததிலிருந்து உறங்கும் வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு வேலையிலுமே, நம்முடைய ஒவ்வொரு செயலிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் நபிமார்களும் வலிமார்களும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பணக்காரரை அழைச்சிட்டு வர்றாங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் அழைச்சிட்டு என் கூட வாங்க. அல்லாஹ்வை எப்படி நினைப்பது, அல்லாஹ்வை நினைக்கணும் நினைக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா எப்படி அது செய்வது? ஒரு பணக்காரர் அழைச்சிட்டு போறாங்க, நேரா போய் ஒரு ஏழைகிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இருந்து பேசிட்டு சொல்றாங்க, பாத்தியா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், வறுமையில இருக்கிறான், வாழ்க்கையை கேட்கறதுக்கு ரொம்ப சோகமா இருக்குது. அல்லாஹ் உன்னை அப்படி வைக்கல, உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நீ இதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அந்த ஏழை போன்ற கஷ்டத்தை கொடுக்கலையே என்று அதை நினைத்து நீ சந்தோஷப்படு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இரு அப்படிங்கிறான். அந்த ஏழையே அழைச்சிட்டு போறாங்க, நேரம் ரொம்ப முடியாத ஒரு நோயாளிகிட்ட, ரொம்ப முடியாம இருக்கிறாரு அந்த மனுஷன், அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. அவர் அவருடைய நோயெல்லாம் சொல்றாரு, எனக்கு அங்க அப்படி பிரச்சனையா இருக்கு, இந்த இடத்துல இப்படி பிரச்சனையா இருக்குது. நோயாளியுடைய பிரச்சனை நமக்கு தெரியும், எங்க இந்த பிரச்சனை வரும் தெரியாது, நோயினுடைய மோசமான நிலை என்னங்கிறது சீனாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு வந்திருக்கும் அந்த நோயை, கொடுமையான நோயை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை தர வேண்டும் என்பதையும் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த அழகிய வழிமுறை, அவர் எந்த மதம் எந்த பிரிவு எதுவும் கிடையாது, மனிதன் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். சங்கிக்கூடியவர்களே, இப்போ நோயாளி இடத்துல அந்த ஏழையை கூட்டிட்டு போறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நோயாளி தான் பிரச்சனையை ஃபுல்லா சொல்றாரு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. வெளியே வர்றாங்க, ஏழையை பார்த்து சொல்றாங்க, பார்த்தீங்களா உங்களுக்கு ஏழ்மை இருக்குன்னா, நல்லா உங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்துருக்கான், கை காலு நல்லா இருக்குது, இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு வசதியை தெரியலேன்னு சொல்லி மேலே உள்ளவனை பார்க்காதீங்க, நோய் நொடி இல்லாமல் என்னை வாழ வச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி அழைச்சிட்டு போகிறாங்க. நோய் உள்ளவரை அழைச்சிக்கிட்டு ஒரு காஃபிர் இடத்தில் போகிறாங்க. அந்த காஃபிர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் அவருடைய ஹராமான காரியத்தை பற்றிலாம் பேசுகிறார். அந்த பேச்சு முடிஞ்சோடனே நோயாளியை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் பாத்தியா உனக்கு நோயை கொடுத்துருக்கிறான், இருந்தாலும் இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றான், இஸ்லாம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றான், அவன் ஹராமான காரியங்கள் அவனுக்கு ஹலால், நமக்கு எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் அவர்களுக்கு ஹலால், அந்த ஹலால் ஹராமுங்கிறதுக்கு வேலையே கிடையாது, அவர்கள் செல்லக்கூடிய இடம் வேறு, நீ செல்லக்கூடிய இடம் வேறு. இப்ப இந்த ஒரு நிலையை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கின்றானே, ஒரு காஃபிராக என்னை படைக்காமல்,
ஒரு முஸ்லிமாக படைத்திருக்கின்றானே, இந்த உணர்வை உனக்குள் கொண்டு வந்து விடு என்று சொன்னார்கள் என்றால், இந்த உணர்வு தான் நமக்குள்ள வர வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய நோயை தரல. அல்லாஹ் நம்மை இயங்கக்கூடியவர்களாக படைத்திருக்கின்றான். இதை நினைத்து நாம் அல்லாஹுக்கு சுக்ர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்தியக்கூடியவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்படி அல்லாஹ்வை நாம் நினைத்து பார்ப்பது. ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. நீ ஒரு தண்ணியை குடிக்கிறியா, குடிச்ச தண்ணி ஒழுங்கா வெளியே வந்துட்டா அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. நீ குடிக்கிற தண்ணி அது உள்ள ப்ராசஸ் ஆகி உள்ள ஒழுங்கா வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. உடலுக்குள்ள எவ்வளோ ஃபுட் பாய்சன் சாப்பிட்டது சமைக்கலை, எவ்வளவோ பிரச்சனை இந்த உடலுக்குள்ள. இந்த உடல் இப்படி இயங்குவதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. உடலுக்குள் ஒவ்வொரு உறுப்பும் சரியாக இயங்கி விட்டால் பிரச்சனை கிடையாது. ஒரு நரம்புல சின்ன வித்தியாசம் வந்து விட்டால், ஒரு நரம்பை அல்லாஹ் பிடிச்சு இழுத்துட்டாலும் நம்முடைய உடல்நிலை வேறுபாடு மாறிவிடும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உன்னுடைய உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் சரியா செயல்படுகின்றது இல்லையா, அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நீ சுக்ர் செய். இன்னொரு இறைநேசர் சொல்றாங்க, அப்துல்லா என்ற ஒரு இறைநேசர், நீ கண்ணை மூடிட்டு ரோட்ல நடக்க முடியுமா? அல்லாஹ் உனக்கு கண் பார்வையை கொடுத்திருக்கிறான், நீ கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டதுக்காண்டி நடந்து விட முடியுமா? கண்ணை திறந்து பார்த்தா தான் நடக்க முடியும். இப்ப அந்த கண்ணை கொடுத்து, அதே போன்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் உனக்கு கொடுத்து, அந்த உறுப்புகளுக்கு செயல்பாடை கொடுத்து. கை இருக்கு ஆனா வேலை செய்யல, கால் இருக்கு வேலை செய்யல, என்ன பிரயோஜனம்? உறுப்பையும் கொடுத்து அதுக்கு செயல்பாட்டையும் கொடுத்து உன்னை படைச்சிருக்கிறானே, அதை ஒவ்வொரு நாளும் நினைத்துப்பார். காலை எழுந்ததில் இருந்து மாலை வரை உன்னை கொண்டு எந்த செயலும் நடக்கல. நீ பைக் ஓட்டினாலும் சரி, நீ வேகமா நடந்து போனாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, அது அனைத்தும் உன்னை கொண்டு கிடையாது. அந்த கார் ஓட்டுவதற்கான அறிவை கொடுத்ததும் அவன் தான். வசதியை கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதை அதற்கான அறிவை கொடுப்பதும், உனக்கு செல்வத்தை பெருக்குவதற்கான அறிவை கொடுப்பதும் ரப்பு தான். இந்த உணர்வு வந்து விட்டால் நம்மிடத்திலே நன்றி என்ற உணர்வு முழுமையாக வந்துவிடும். நல்லடியார்களாக சுவாலிகளாக நாம் வாழ்வோம். இதைத்தான் இறைநேசர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஆன்மீக பாதையை தான், வெறும் திக்ருகளை ஓதுவதல்ல. திக்ரு என்றால் ரெண்டு, ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று கையில என்று நம்முடைய திக்ரு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நம்முடைய திக்ரு, திக்ரு நம்மளும் செய்யறோம். பஜருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி திக்ரு செய்யறோம். நம்முடைய நாக்கு திக்ரு செய்யுது, நம்முடைய கை எண்ணுது. இறைநேசர்களை கற்றுக் கொடுத்த திக்ரு இது மட்டும் கிடையாது. அந்த திக்ரு உள்ளத்தோடு தொடர்பில் இருக்கவே, நம்முடைய நாக்குக்கும் விரலுக்கும் உள்ள தொடர்பு அல்ல, இரண்டுக்கும் இடையே நம்முடைய கல்போடு அந்த திக்ரு நீயத்து தொடர்பு இருந்தால் அவர்கள் தான் இறைநேசர்களாக சாலிகளாக வாழ்ந்தவர்கள். சங்கிக்கூடியவர்களே, அந்த உணர்வை நமக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வு வர வேண்டும் என்றால் இதை போன்ற சிந்தனைகளை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து ரஹ்மானிலே மீண்டும் மீண்டும் சொல்வது, உங்களுக்கு வழங்கி இருக்கும் நேமத்துகளை அருட்கொலைகள் இங்க எதையும் பொய்யாக்க முடியும், நாம் எதையுமே பொய்யாக்க முடியாது. அவ்வளவு அருட்கொலைகளை நமக்கு அள்ளி வழங்கி இருக்கின்றார். இவற்றிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி நன்றி செலுத்த முடியும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம், எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதையும் மார்க்கம் அழகிய முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றது. முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை எதை எடுத்தால், ஒரு விஷயத்தை எடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி செய்திருக்கின்றார்கள், இதை செஞ்சிருக்காங்களா இல்லையா, இது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்குமா இல்லையா. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணவு பிடிச்சதுன்னா சாப்பிடுவாங்க, அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த உணவையும் சாப்பிடாதவர்களாக. இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் நாயகத்திற்கு பிடித்த விஷயத்தை செய்வது, பிடிக்காவிட்டால் விட்டு விடுவது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய வாழ்க்கையை கொண்டு வருவது. இரண்டாவது, இறைநேசர்கள் சொல்லி கொடுத்த விஷயம், நீங்கள் நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டும் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மோசமான ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, கேட்பது, படிப்பது, இன்னும் அலுவலகத்தக்க விஷயங்களை செய்வதை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதுவும் நன்றி. இப்ப நன்றின்னு சொல்ற விஷயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு கெட்ட விஷயத்தை செய்யறது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதா மாறிடும். அதனால நான் என்ன செய்யணும், சாப்பிட்டு முடிச்சோன்னே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு ஒரு தம் அடிக்கிறது, இது கிடையாது.
அதை சாப்பிட்டு முடிச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வேற காரியத்தை பண்றது வந்து நன்றி கிடையாது. அல்லாஹ் தவிர்த்த நாயகம் தவிர்க்க சொன்ன விஷயங்களை விடுவதும் நன்றி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்றி என்றால் என்ன என்பதை புரியாததன் காரணமாகத்தான் வார்த்தைகளில் நாம் நன்றியோடு இருக்கின்றோம். சங்கிக்கூடியவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கான அற்புதமான வார்த்தை. ஒரு சமயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் காணா போயிருது. எல்லா பகுதியிலும் தேடி பார்க்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கவில்லை. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதருக்குள் ஒரு நீயத்து வைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு அரபி தேசத்தை சார்ந்த வேறொரு மக்கள் அதை திருடிட்டு போயிடுறாங்க. அந்த கோத்திரத்தில் ஒரு நல்ல பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி நைட்டோட நைட்டா எல்லாம் தூங்கின பின்னாடி அந்த ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு நேரம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. பஜ்ர தொழுகையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வரும்போது அந்த பெண்மணி இருக்கின்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை வாங்கி கொள்கின்றார்கள். வாங்கிக்கிட்டு சஹாபாக்கள் தான் நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ சஹாபாக்கள் அதுக்கெடுத்து எதிர்பார்க்குறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒட்டகம் கிடைத்ததற்காக நோன் போய் பார்க்கலா, அது இதுக்குன்னு தனியாக ஒரு தொழுகை தொழுவார்களா என்று நினைத்த போது சுக்குரு செய்வதிலேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் முதன்மையானது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தான் நன்றிகளுக்கெல்லாம் தலைமை அப்படின்னா. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ரஸு சுக்குர், நன்றி செலுத்துவது என்ற அந்த செயலுக்கு தலையாக இருப்பதே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. அதனால தான் நம்ம துஆக்களை கவனிச்சு பார்த்தோம்னா சாப்பிட்ட பின்னாடி வரக்கூடிய துஆ அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா. ஒரு டீ குடிக்கிறோமா, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு பாத்ரூம் போயிட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா அதானி வாஃபன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சாப்பிடுவதற்கு கையை கொடுத்துருக்கிறான், உணவை கொடுத்துருக்கிறான், அதுக்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சரியான முறையில் நமக்கு உணவு செரிமானமாகி பாத்ரூம் போகக்கூடிய வசதி இருக்குதா, இது ஒரு சாதாரண விஷயம்தான் நம்ம நினைக்க முடியும். இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகின்றார்கள், எவ்வளவு நோய் இதுக்குள்ள இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சொல்லி தருகின்றார்கள், இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, இது உனக்கு ஒழுங்காக நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ரப்பு. அந்த உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் சங்கிக்கூடியவர்களே. இந்த ரிக்கர்களை வெறும் ரிக்கர்களாக மட்டுமல்லாமல் அந்த உணர்வுகளோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் பள்ளிவாசலுக்குள் வருகின்றார்கள். நம்ம ஒரு மனிதர் உட்கார்ந்து துஆ கேட்டுட்டே இருக்கிறார். அல்லாஹும் மஜ்அல்லி மினல் கலீல், அல்லாஹும் மஜ்அல்லி மினல் கலீல் அப்படின்னு கேட்கிறார். யாரெல்லாம் எனக்கு ரொம்ப சொற்பமானவர்களோடு என்னை நீ ஆக்கி விடுவாயாக. இப்போ ஒரு துஆ கேட்டு முடிச்சவனே உமர் நாயகம் கேட்டாங்க, நீங்க என்ன அல்லாஹும் மஜ்அல்லி மினல் கலீல்னு கேட்குறீங்க, ரொம்ப சொற்பமானவர்களோடு என்னை ஆக்கி விடுனு கேட்குறீங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன் சரிப்பட சொல்றான், அல்லாஹ் கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ரொம்ப சொற்பமானவர்களா இருப்பாங்க. முஸ்லிம்கள் நிறைய பேர் இருப்போம், நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால்தான் அந்த குறைவானவர்களுடைய அந்த கூட்டத்தில் நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது துஆவன அனுதினமும் கேட்டு வருகின்றேன், அல்லாஹும் மஜ்அல்லி மின் கலீல் என்ற துஆவை என்று அவர்கள் குறிப்பிடும் போது உமர் நாயகம் சொன்னாங்க, இந்த உமரை விட நிறைய அறிவாளிகள் இந்த மார்க்கத்தில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். சங்கிக்குரியவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய செய்தி அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் அவன் நமக்கு வழங்கியிருக்கும் நியமத்துகளை நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த உணர்வு எல்லா நிலைகளிலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நியமத்து நம்மிடத்தில் வந்து விட்டால், அந்த உணர்வு நமக்கு கிடைத்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், வேற வேற திக்ருகள் அல்லாஹ்வுக்கு பர்னு சொல்றோம், நம்ம சொல்றதுக்கு மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த துயர போகுதா? ஒருத்தர் இப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தரஞ்ச மேல போக போகுதா? கிடையாது. அதுவும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை சொல்லுகின்றான், இப்ப நாம சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ்வுக்கு உயர்வு கிடையாது, அவற்றை சொல்வதன் மூலமாக நமக்கு தான் உயர்வு. லயின் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், உங்களுக்கு இன்னும் நேமத்துகளை அதிகமாக கொடுக்கின்றேன். நாம நன்றி உணர்வோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு இன்னும் நேமத்துகளை அதிகப்படுத்துகின்றான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு சாப்பாடு சாப்பிட்றார், ஒரு கவளம் ஒரு கையில் எடுத்து சாப்பிட்றார், ஒரு டம்ளர் கிளாஸ் டீயை ஏதோ ஒரு மடக்கு குடிக்கிறார்,
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை நினைத்து திருப்திப்படுகின்றான். நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருப்திப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் என்றால், செய்யக்கூடியவர்களே, இன்று நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நான் செஞ்ச என்னுடைய மூலமாக என்ற உணர்வுகளை மறந்து, என்னை கொண்டு எதுவும் கிடையாது, நான் என்ற ஒன்று இல்லை, அனைத்தும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நடக்கின்றது என்ற உணர்வு வந்துவிட்டால், எல்லா நிலைகளிலும் காலை எழுந்ததிலிருந்து உறங்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்குள் இருக்கும். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த பாதையில் நாமும் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இறைநேசர்களும் எப்படி இறை உணர்வோடு வாழ்ந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர தஆவானா.